வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பப்பாளி காய் இருக்கு இல்லைங்களா, ரா பப்பாளி, பழுக்காத அந்த ரா பப்பாளியில் ஒரு சலட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் பப்பாளியை வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். நான் இது வந்து ஒரு கப் எடுத்துருக்கேன். நான் இதுக்கு வந்து அதே சைஸில் நம்ம தக்காளி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், நீள நீளமாக. கேரட்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பனங்கருப்பிடியை வந்து நான் டைலூட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பிட்டு இஞ்சி எடுத்திருக்கேன். பச்சை மிளகாவை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் கட்டியாக பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா நமக்கு பல்லில் கடிபடும், காரமாக இருக்குன்றதுனால நான் அதை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு லைம் எடுத்திருக்கேன். பீஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம முதல்ல நாம் இந்த பச்சை மிளகாவை எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் காரமாக இனிப்பாக புளிப்பாக இருக்கும். இதில் நம்ம பூண்டு இஞ்சியும் தட்டி போட்டுடலாம், பண்ணிடலாம். இப்போ க்ரஷ் பண்ணிட்டோம். இதில் வந்து ஒரு லைம் ஜூஸ், ஒரு லைமை வந்து ஜூஸ் எடுத்துக்கலாம். இதனால் நாம் இப்போ கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட் கொஞ்சம் கொடுக்கலாம். சோயா சாஸ் சேர்த்துக்கிறதுனால நாம் தேவையானமாக கடைசியில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இதனோட நம்ம தேவையான பனைவெல்லாம் சிறப்பு இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை, வெறும் சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரை, கரும்பு சர்க்கரையோ சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ இந்த பப்பாளி நம்ம திருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம். இதையுமே நாம் நீள நீளமாக நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணோம்னா பார்க்க வித்தியாசமாக நல்லாயிருக்கும். இது வந்து சின்னதாக நான் கட் பண்ணிட்டேன். பீசஸ் வந்து இந்தளவு திக்காக இருக்கணும், ரொம்ப நைஸாக நீங்கள் கட் பண்ணாதீங்க. கொஞ்சம் நாம் க்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா காயில் காய் வந்து உறிஞ்சிரும். அதுக்காக நாம் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நாம் தக்காளியை சேர்த்துடலாம். கேரட்டும் பட்டாணியும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இந்த காயெல்லாம் நம்ம ஸ்லைட்டாக க்ரஷ் பண்ணி விட்டுடலாம். அது வந்து நல்லா அந்த இனிப்பு புளிப்பு டேஸ்ட்டோட நல்லாயிருக்கும். அதுக்காக நாம் இதை ஸ்லைட்டாக க்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம இந்த வேர்க்கடலையிலேருந்து 1-2 தட்டி சர்வ் பண்ணுற ஸ்டேஜில் மாத்திரம் இதை நாம் மேலே டெக்கரேஷன்ஸ் டெக்கரேட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணும்போது இது க்ரன்ச்சியாகவும் அது வந்து சாஃப்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும், சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா அந்த சிறப்பெல்லாம் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் விட்டு அதுக்கப்புறம் நாம் சர்வ் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாம் போட்ட சால்ட்டே கரெக்டாக இருக்குது. சோயா சாஸில் சால்ட் இருக்கிறதுனால இந்த சால்ட்டே கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம வேர்க்கடலையை மேலே கொஞ்சமாக சேர்த்து அதுக்கப்புறம் நாம் பரிமாறிடலாம்.
இப்போ நம்முடைய பப்பாயா சாலட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.